சென்னையில் கடந்த 2003 நடைபெற்ற வான் சாகச நிகழ்வை பார்வையாளராக கலந்து கொண்டவர் தற்போது நடைபெற்ற வான் சாகச நிகழ்வில் விமானப்படையின் விமானியாக சூரியகிரண் விமானத்தை இயக்கியதாக தாம்பரம் விமானப்படையின் குரூப் கேப்டன் நக்கீரன் வர்ணன் தெரிவித்துள்ளார். நீங்க சொன்ன அந்த 23 வருஷத்துக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சியில இரண்டு கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க இன்னைக்கு சூரியகிரண் அன்னைக்கு ஓட்டியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நடந்த ஊக்கம்தான் அவங்கள இந்திய விமானப்படையில் சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு பார்த்த ஒரு ரெண்டு மாணவர்கள் இன்னைக்கு இந்திய விமானப்படையின் அங்கம். இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு ஒரு எங்களோட ஊகம். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மாணவ மாணவியர்கள் பின்னர் பிற்காலத்தில் இந்திய விமானப்படையில் சேருவாங்கன்ற எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, அது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் சாகசம் பண்ணுறது எங்களுக்கு ஒரு சாதாரண எங்களுக்கு வாழ்க்கை முறை, ஆனால் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அதில் கிடைக்கிற ஒரு நிறைவு ஒரு பெரிய நிறைவு. இது எங்களுக்கு நிறைவு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறையை ஒரு ஊக்கம் கொடுத்து மேலே எழும்புறதுக்கு நாங்களும் ஒரு காரணம் அப்படின்றது ஒரு கூடுதல் நிறைவு. இந்த ஒரு வாரம் முழுக்குமே நாங்கள் இந்திய விமானப்படை வாரமாகவே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். 8ஆம் தேதி அதோட இந்திய விமானப்படை போர் வீரர்களின் சீர் அணிவகுப்பு நடக்கும். அதுவும் இதே ப்ரெசிஷன், இதே மிலிட்ரி ப்ரெசிஷனில் அதுவும் நடக்க இருக்குது. அதுக்குரிய ஒத்திகை முடிஞ்சிட்டு அதை பார்க்குறதுக்கும் நிறைய அதிகாரிகள் மற்றும் சிவில் மிலிட்ரி அதிகாரிகள் எல்லோரும் வந்து வருவாங்க, குடும்பங்களும் வந்து பார்ப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதில் முக்கியமாக ஒரு ஏர் வாரியர் ட்ரில் டீம்னு அவங்களோட ஒரு பயிற்சி ஒன்று காமிக்க போகிறாங்க. அது வந்து மக்கள் இதுக்கு முன்னால் சென்னை மக்கள் பார்த்துருப்பாங்க இல்லைன்னு எனக்கு அவ்வளோவா தெரியலை, ஆனால் அதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. உங்கள் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க.